குவாரண்டைன் ஸ்டார்ட் ஆனது நிறைய பேரோட மைண்ட்ல இருந்த ஒரு விஷயம் பிசிக்கல் ஃபிட்னஸ் தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்திருக்கும், தோ இந்த மாதிரி ஆகணும்னு. ரியலி நிக்கு, சில பேருக்கு ஒரு பேராசை வந்திருக்கும், இந்த மாதிரி ஆகணும் இந்த இடத்துல இருந்து. அதுதான் ஊத்திக்கிச்சு, கொஞ்சம் மூளையாச்சும் வளர்த்து பார்ப்போம். அரியர் ஸ்டூடண்டோட நிலைமை எல்லாம் இந்த குவாரண்டைன்ல ரொம்பவே கஷ்டம். அரியர் பாஸ் ஆயாச்சா? வேலை கிடைச்சதா? உருப்படவே மாட்டேன். அரியர் தேர்வு எழுத வேண்டிய மாணவர்களுக்கும் இறுதி பருவ தேர்வை தவிர மற்ற தேர்வுகளிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அரியர் மாணவர்களை தன்னிச்சையாக தேர்ச்சி பெற வைக்க முடியாது என AICTE தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. லாக்டவுன் ஸ்டார்ட் ஆன அப்புறம் நம்ம ஃப்ரீக்வெண்டாக கேட்குற ஒரு வேர்ட் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் வரதுக்கு மெயின் ரீசன் டிசப்பாயின்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டிசப்பாயின்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளை சுற்றி ஹெல்த்தியான ஒரு சர்க்கிள் இல்லைங்கிறது தான் மெயின் ரீசன். சோஷியல் டிஸ்டன்ஸிங்கிற பேரில் நம்ம ஒரு நாள் டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கோம். மாஸ்க் போட்டு நம்ம சிரிப்பே மறைச்சிட்டோம். அதுக்காக சோஷியல் டிஸ்டன்ஸிங் ஃபாலோ பண்ணுறலாம் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை எப்போ ஞாபகம் வச்சுக்கணும், ஹியூமன் ஒரு சோஷியல் அனிமல், அதாவது நம்மளை கூட்டம் கூட்டமாக வாழ கற்றுக்கிட்டோங்க. திடீர்னு ஒரு நாள் யார்கிட்டயுமே பேசக்கூடாது, பழகக்கூடாது, தனியாக இருக்கணும்னு சொன்னால் அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். இல்லை இல்லை, நான் வந்து சோஷியல் மீடியா வழியாக எல்லாருக்கிட்டையும் கனெக்டடாக தான் இருக்கிறேன்னு நம்ம சொன்னாலும் நம்ம முகத்தை பார்த்து நேருக்கு நேராக பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் ஒரு சர்க்கிள், அது நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம டிசப்பாயின்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரிஞ்ச ஒரு ஜெனுவினான ஒரு ஹெல்த்தி சர்க்கிளை நம்ம வச்சுருந்தோம்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறோம்னா நம்ம எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம். சியர்ஸ். மதியடே போ, மதி மதி இறக்கு இறக்கு.